இன்று வடமாகாணத்தில் பல பிரச்சனைகள், குறிப்பாக வடமாகாண சபையிலே கடந்த 5 வருடங்களிலே வினத்திறனற்று செயற்பட்ட இந்த வடமாகாண சபை இந்த ஆளுநர் நிர்வாகத்துக்கு கீழ் தன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வினத்திறனாக செயற்பட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் கௌரவ ஆளுநர் வடமாகாண சபையின் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இவ்வாறாக பௌத்த மாநாடு போன்ற விடயங்களை நடாத்தி கொண்டிருப்பது, குறிப்பாக இன்றைக்கு நமது மக்கள் மத்தியிலே இந்த பௌத்த மதம் வந்து நமது பிரதேசத்தில் திணிக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்து பரவலாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதுக்கு காரணம் தொல்வழு திணைக்கணத்தினதும் ஒரு சில பௌத்த பிக்குகளினதும் செயற்பாடுகள். இவ்வாறான ஒரு சூழலில் ஒரு பௌத்த மாநாடு, இங்கே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஏனைய சமயத்தினர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே ஒரு பௌத்த மாநாடை நடத்துகிற ஒரு சமயங்களுக்கிடையே இருக்க ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு என்றால் அதை பற்றி சில நேரம் பரிசீலித்து பார்க்கலாம். இல்லாட்டி இனங்களுக்கிடையே ஒற்றுமையை கொண்டுவருவதற்கான மாநாடு என்றால் அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பௌத்த மாநாடு, அதுவும் கூட அந்த மாநாட்டிலே இராணுவத்தினரின் பிரசன்னம்தான் இருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. இவ்வாறான நடவடிக்கைகளை ஆளுநர் செய்வதை தவிர்ப்பு, இன்றைக்கு குறிப்பாக வடமாகாணத்தினே கல்வி நிலை எல்லாம் கடந்த 5 வருடமாக ஆட்சியர்களுடைய தவறு தான். கல்வி நிலை இன்றைக்கு சரியான கீழ்நிலையில் போயிருக்கின்றது. அப்போ இந்த காலத்தில் தன்னும் அதை மேம்படுத்துகிறதுக்கு ஒரு ஆளுமையான என தனி மனிதன் ஒரு கூட்டு தீர்மானங்கள் பார்க்க தனி மனிதர் தீர்மானம் எடுக்கிறது சுகம். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஆளுமையான நிர்வாகத்தை செயற்படுத்தி இந்த எங்களுடைய இந்த கல்வி மற்றும் ஏற்கனவே இருக்கின்ற மாகாண சபையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் கூடின கரிசனை செலுத்துவாராயிருந்தால் அது வரவேற்பத்தக்க ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு மக்கள் ஒரு கசப்புணர்வுடன் அல்லது மக்கள் இவ்வாறான விடயங்களில் பௌத்த மத ஆக்கிரமிப்பு ஒன்று இங்கு நடைபெறுகின்ற ஒரு எண்ணக்கரு மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த சூழலில் இவ்வாறான மாநாடு நடத்துவது ஒரு சால ஒரு பொருத்தமான விடயம் அல்லது என்றே குறிப்பிட வேண்டும்.